அன்பு நண்பர்களே, வணக்கம். இது எஸ்எஸ்டி இன்ஃபோ டீச். நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர். ஒரு புதிய ஒரு அப்டேட் ஒன்று, ஆதார் தொடர்பான ஒரு அப்டேட்டு. இந்த ஆதார் கார்டில் யுஏடிஏஐ, அதாவது ஆதார் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு புது ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆதார் கார்டுக்கு. அந்த ஸ்கீம் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வெர்ச்சுவல் ஆதார் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதார் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் வெர்ச்சுவல் ஆதார் ஐடி, வெர்ச்சுவல் ஆதார் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த ஆதார் நம்பரை வச்சு நிறைய மிஸ்யூஸ் நடக்கிறதா நிறைய தகவல்கள் வெளிவந்துச்சு. அந்த மிஸ்யூஸில் மாட்டினது தான் நம்மளுடைய சிஎஸ்சி. மிஸ்யூஸில் மாட்டினது தான் நம்மளுடைய சிஎஸ்சி. நாம ஆனால் எந்த ஒரு மிஸ்யூஸுமே செய்யலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஒவ்வொரு பர்சனுக்கும். ஆனால் யாரோ ஒருத்தர், எங்கேயோ ஒருத்தர் செய்த அந்த மிஸ்யூஸ், ஒரு தவறு, டோட்டல் சிஎஸ்சியே இன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆதார்லேருந்து, ஆதார் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நம்மளுடைய சிஎஸ்சி கூட வச்சிருந்த டைஅப், அந்த என்ன சொல்றது, அந்த அக்ரிமெண்ட்டை டோட்டலாக வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய சிஎஸ்சியுடைய சீஃப் எவ்வளவோ கேட்டும் அவங்க வந்து அதை வந்து காதலியே வாங்கிக்கல. திரும்பி வந்து அந்த அக்ரிமெண்ட்டை ரினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க வந்து ஒத்துக்கல. ஏன்னா சிஎஸ்சி மூலயமா தான் ஆதார் ரகசியங்கள்லாம் வெளியிடுறதா, அவங்களுக்கு யார் தகவல் கொடுத்தாங்களோ தெரியல. நம்ம வந்து திரும்ப திரும்ப ஒன்று சொல்லணும்னா, ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அதில் வந்து தவறுகள் நடக்காமல் இருக்காது. நாங்கள் செய்யவே இல்லைன்னா சொல்ல மாட்டேன், செய்யவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல தவறுகள் நடந்திருக்கும். இப்போ வந்து ஆதார் புதுசாக என்ரோல்மெண்ட் போடுறது வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் எல்லாருக்குமே தெரியும் பல இடங்களில் எப்படி அந்த ஆதார் புதுசாக என்ரோல்மெண்ட் போட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பல இடங்களில் அவங்களுக்கு வாய்ப்பு வந்த யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு இதுவே இல்லாமல் சர்வீஸ் சார்ஜுங்கிற மாதிரி ஒன்று அவங்கவுங்கள்ட்ட வந்து காசை வாங்குறாங்க. இது மறுக்க முடியாத ஒரு உண்மை, இதுதான் கசப்பான உண்மையும் கூட. எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒருத்தருக்கு ஒரு ஆதாருக்காக ஒரு புதுசா வந்து எடுக்கிறதுக்காக அனுப்பிவிட்டேன். இதுவும் அப்படி அனுப்பும் பொழுதும் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். அப்ப அதுக்கும் கூட நான் வந்து பைசா கொடுத்துட்டு தான் வந்தேன். இது உலகம் அறிந்த ஒரு ரகசியம். ஏன்னா ஆதார் என்ரோல்மெண்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு பல இடங்கள்ல பைசா வாங்காம இல்லை. இது இந்த ஆதார் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதை ஒரு காரணமாக காட்டி முக்கியமாக சிஎஸ்சியில் இருந்த லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணாங்க. இன்னைய தேதிக்கு பார்த்தோன்னா பேங்க்லேயும் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இதே மாதிரி மற்ற இடங்கள்லையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது அங்கெல்லாம் அவங்க வந்து பைசா வாங்காமல் இருக்காங்களா அப்படிங்கிறது எந்த விதத்தில் அவங்க வந்து நிரூபிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அங்கேயும் அந்த தவறுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ரெண்டு கண் கூட தானே அங்கேயும் பார்க்குறது. எது எப்படியோ நம்மளுடைய சிஎஸ்சியிலிருந்து ஆதார் சம்பந்தமான அனைத்து சேவைகளையும் அனைத்து சர்வீஸையும்
சுத்தமாக எடுத்துட்டாங்க, திரும்ப வராது அப்படிங்கிறது எனக்கு இதுவரையிலும் கிடைத்த ஒரு தகவல். ஏன்னா திரும்ப அவங்க வந்து இந்த அக்ரிமெண்டாலிட்டியிலேருந்து ஒரு புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு இது இன்றைக்கி முன்னாடியே வந்துடுச்சு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும். இந்த ரகசியங்கள் பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெர்ச்சுவல் ஆதார் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி தராங்க. இந்த வெர்ச்சுவல் ஆதார் ஐடி சம்மந்தமாக நிறைய பேருக்கு தெரியாமல் தெரிஞ்சிருக்கும், என்னன்னு தெரிஞ்ச சார் ஏதோ ஒன்று ஐடி வருது சார். இப்போ புதுசாக சில பேருக்கு ஆதார் கார்டு நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டிங்கன்னா அவங்களுடைய ஆதார் நம்பருக்கு கீழே விஐடி அப்படின்னு போட்டு ஒரு 16 நம்பர் காட்டும். இந்த விஐடின்னு போட்டு ஒரு 16 நம்பரை காட்டும் தொடர்ச்சியாக. ஆதாருக்கு வந்து 12 நம்பர், இதுக்கு வந்து 16 நம்பர். இது என்ன சார், இனிமேல் தெரியல, இன்னொரு நம்பர் புதுசாக அவங்க வந்துருக்குன்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. அந்த வெர்ச்சுவல் ஐடி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மொபைலுக்கு சிம் கார்டு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் போகிறீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துருந்தா நீங்கள் ஆதார் நம்பரை டைரெக்டாக தர வேண்டாம். உடனடியாக இப்போ நீங்கள் ஒரு சிம் கார்டு ஆக்டிவேஷன் பண்ண போகிறீங்க, இப்போ அவங்க வந்து ஒரு ஆதார் நம்பர் கேட்பாங்க. சார் உங்கள் ஆதார் நம்பர் கொடுங்க, உங்கள் டிக்கெட் பண்ணுறீங்க, அப்போ தான் உங்களுக்கு சிம் கார்டு ஆக்டிவேஷன் ஆகுவாங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய முக்கியமாக ஆதார் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன ஒரு நினைச்சிருக்காங்கன்னா, இப்போ அது மாதிரி சிம் கார்டு உரிய நம்பர் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கோ மற்ற இடத்துக்கு கொடுக்கும்போதோ நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தகவல்கள் திருடப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு திங்க் பண்ணிருக்காங்க. இப்போ அதுக்காக தான் ஒரு வெர்ச்சுவல் ஐடி அப்படின்னா என்னதுன்னா, ஒவ்வொரு முறையும் அந்த ஐடி நம்பருங்கிறது மாறிக்கிட்டே வரும். நீங்கள் இந்த ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு நம்பரை கொடுத்தீங்கன்னா, நீங்கள் அடுத்தது ஒரு இடத்துல கொடுத்து கொடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு வெர்ச்சுவல் ஐடி உங்களை ஓப்பன் பண்ண சொல்லலாம். இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட ஒரு ஷார்ட்கட்டு. இப்போ ஆல்ரெடி நமக்கெல்லாம் ஆதார் வந்துருச்சு, நமக்கெல்லாம் வெர்ச்சுவல் ஐடி வராது. இப்போ புதுசாக எடுத்துருக்கவங்களுக்கு பிரிண்ட் போட்டிங்கன்னா வெர்ச்சுவல் ஐடியோட பிரிண்ட் வரும். இப்போ உங்களுக்கு தான் நமக்கெல்லாம் எப்படி எடுக்கிறது, முன்னாடி எனக்கு ஆதார் கார்டு இருக்கே சார், எனக்கு எப்படி சார் வெர்ச்சுவல் ஐடி இருக்கிறதுனா, இதை இந்த சைட்டுக்கு நீங்கள் போங்க, resident.eidai.gov.in இந்த சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் இது இதெல்லாம் பாருங்கள். லோக்கல் என்ரோல்மெண்ட் சென்டர், செக், ஆதார் ஸ்டேட்டஸ், தேவோலி இதெல்லாம் பாருங்கள். அப்படியே 1, 2, 3 காலத்தில் லாஸ்ட்டாக பாருங்கள், வெர்ச்சுவல் ஐடி விஐடி ஜெனரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெனரேட்டர். இதை போய் கிளிக் பண்ணுங்கள். இதை போய் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன காட்டணும் அப்படின்னா, உங்களுடைய ஆதார் நம்பர் போடணும், இந்த செக்யூரிட்டி போடுங்க போட்டுட்டு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, சென்ட் போட்டுட்டீங்கன்னா, இந்த வெர்ச்சுவல் ஐடி எடுக்கிறதுக்கு முதல் திங்கே முதல் விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஆதார் நம்பரில் கண்டிப்பாக மொபைல் நம்பர் இணைஞ்சிருக்க வேண்டும். இல்லை சார் எனக்கு மொபைல் நம்பரை நான் என்ன கொடுக்கலையே அப்படின்னா, அருகாமையில் இருக்கக்கூடிய தாலுக்கா ஆஃபீஸ்லையோ இல்லை பேங்க்ல இருக்கக்கூடிய இடத்துலலாம் சில ஆதார் அப்டேட்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க, அங்கே போய் உங்களுடைய மொபைல் நம்பரை இணைச்சிக்கிங்க. இணைச்சிக்கிட்டு வந்தால் தான் வெர்ச்சுவல் ஐடி எடுக்க முடியும். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களோட ஆதார் நம்பரை கொடுத்துட்டு இந்த செக்யூரிட்டி கோடை கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தா ஓடிபி வரும், அந்த ஓடிபி இங்கே என்ட்ரி பண்ணுறீங்க. ஓகேவா, என்ட்ரி பண்ண உடனே அடுத்தது இங்கே கேட்கணும், ஜெனரேட் விஐடி, அப்புறம் ரீட்ரை விஐடி. அது அப்படின்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விஐடி வாங்க போகிறீங்க, வெர்ச்சுவல் ஐடி நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இதை கொடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு திங்கே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணி. இல்லை சார் நான் முன்னாடி வாங்கிட்டு சார், நான் முன்னாடி சிம் கார்டு கொடுத்து இப்போ வேற ஒரு இடத்துல கேட்குறாங்க அவங்களுக்கு தரணும் அப்படின்னா ரீட்ரை அப்படிங்கிறது தான் இதை போய் கிளிக் பண்ணுங்க. அப்போ இது வந்து வேற ஒரு வெர்ச்சுவல் ஐடியை கொடுக்கும். ஓகேவா, அந்த ஐடி எங்கே வரும் அப்படின்னா, உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி, சாரி உங்களுக்கு மொபைலுக்கு வந்து மெசேஜாக வந்துடும், ப்ளஸ் உங்களுடைய ஆதார் கார்டில் இமெயில் ஐடி நீங்கள் இணைச்சிருந்தீங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு அனுப்புவாங்க. இதுதான் அந்த வெர்ச்சுவல் ஐடி. இந்த வெர்ச்சுவல் ஐடி 16 டிஜிட் நம்பர் பாருங்க, ஆதார் ஆதார் நம்பர் நம்பர் ஹோல்டர்ஸ் கேன் ஜெனரேட் த 16 டிஜிட் வெர்ச்சுவல் ஐடி. அப்போ 16 நம்பர் வரும். நீங்கள் இந்த ஆதார் நம்பர் எங்கேயாவது மொபைல் ஷாப்பில் கேட்குறாங்கன்னா, அவங்க வெர்ச்சுவல் ஐடி இருக்குன்னா அந்த இப்போ வந்து எல்லா மொபைல் ஷாப்லேயும் அவங்களுடைய ஆப்பையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆதார் நம்பர்னு கேட்குற இடத்துல விஐடி ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காட்டணும். இப்போ விஐடியை போடும்போது 16 நம்பர் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகிடும். ஆனால் இந்த 16 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இது, அடுத்தடுத்து பண்ணும்போது இது, ஆனால் இது சில மணி நேரங்கள் வரையிலிருந்தா வேல்யூடேட்டில் இருக்கும், அப்புறமே அது மாறிடும். அந்த நம்பரை போட்டு அவங்க உங்களுடைய தகவல்களை திருட முடியாது, அதுக்கான ஒரு செக்யூரிட்டி ரீசன் தான் இது. நீங்கள் வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ணுமா, வேற ஒரு வாட்டி நீங்கள் இந்த வெர்ச்சுவல் ஐடி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதுதான் இந்த ஆதாருடைய ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்த ஒரு புதிய தகவல்களோடு மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன.
நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. மேலும் ஏதேனும் தகவல்கள் விவரங்கள் தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.